அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார், ஃபிக்ஹ் என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார். ஃபிக்ஹ் என்று சொல்வது மார்க்கத்தினுடைய சட்ட விளக்கத்திற்குத்தான் நம்ம ஃபிக்ஹ் என்று சொல்வோம். இது நபி அவருடைய காலத்தில் சஹாபாக்களுடைய காலத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி செய்தியிலே சொல்கிறார்கள், யார் அல்லாஹ் யாருக்கு நிலவை நாடுகிறாரோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பார். ஃபக்கி உ என்று சொல்லி ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அதேபோன்று மாது அலியுல்லாவுக்கு ஃபக்கியா என்ற பேர் வந்து சூட்டப்பட்டிருக்கிறது. இப்படி பல செய்திகளை நாம் பார்க்குறோம். இந்த ஃபிக்ஹ் என்று சொல்லலாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மார்க்கத்திற்கு விளக்கத்தை கொடுப்பதற்காக. அதே நேரத்தில் வந்து இன்றைக்கு ஃபிக்ஹ் துறை என்று சொல்லக்கூடிய ஒரு உதாரணமாக மதுஹபுகளை மையமாக வைத்து மார்க்க சட்டங்களை சொல்வதற்காக இந்த ஃபிக்ஹ் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. இதனை பொறுத்த வரைக்கும் இது மார்க்கத்திலே வந்து எப்படி பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னால், ஃபிக்ஹ் என்ற ஒரு துறை குர்ஆன் சுன்னாவோடு உடன்பட்டு வருமாக இருந்தால் அந்த விளக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குர்ஆனும் சுன்னாவுக்கும் அது உடன்படாமல் முரண்பட்டு செல்லுமாக இருந்தால் அந்த துறையை நாங்கள் ஃபிக்ஹ் துறை என்று சொல்வதில்லை. அது வந்து மார்க்கத்துக்கு முரணாக இருக்கின்ற படியினால். அப்போ அதனால் வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஃபிக்ஹ் என்று சொல்வது ஒரு தனியான ஒரு துறை அல்ல. குர்ஆனும் சுன்னாவும் விளக்கமாக வரக்கூடியவை தான் ஃபிக்ஹாக இருக்க வேண்டும். குர்ஆனும் சுன்னாவிலும் முரண்பட்டிருக்குமாக இருந்தால் அது ஃபிக்ஹ் துறையாக, அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறையாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இன்றைக்கு பலர் வந்து இன்றைக்கு ஷாஃபி, ஹனஃபி, அதேபோன்று மாலிக் போன்ற கிரந்தங்கள் எல்லாவுடைய மதுஹபுகளை ஃபிக்ஹ் துறையாக இன்றைக்கு கணித்து பல செயற்படுகிறார்கள். ஆனால் இருக்கக்கூடிய பல விடயங்கள் வந்து குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த ஃபிக்ஹ் என்பது மார்க்கத்திற்கு விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு துறை. இது வந்து மார்க்கத்துக்கும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உடன்பாடாக இருக்கிற போதுதான் இந்த துறை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். தவிர குர்ஆன் சுன்னாவை தவிர தனிப்பட்டவர்களுடைய அல்லது தனிப்பட்ட வியாக்கியானங்கள் அது இருக்குமாக இருந்தால் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.